ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் எப்போது கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் வாங்க விடிய போகலாம் கொரோனா ஒரு பக்கம் அப்படின்னா நிதி பற்றாக்குறை வந்து அரசு வந்து ரொம்ப கடுமையாக வந்து அழுத்திட்டு இருக்குது இந்த இடர்பாட்டில் இருந்தாலும் சரி தேர்தல் சமயத்தில் அளித்த வாக்குறுதிகளை வந்து மு ஸ்டாலின் வந்து நிறைவேற்றிட்டு இருக்காரு அதாவது முதல்வராக ஏற்ற உடனே ரேஷன் அட்டைகளுக்கு ரெண்டாயிரரூவா அதுக்கப்புறம் வந்து நகர பேருந்துகள் பெண்களுக்கு வந்து இலவச பயணம் அடுத்து வந்து ஆவின் பால் குறைப்பு இதெல்லாமே வந்து ஸ்டாலின் வந்து கையெழுத்திட்டார் இந்த நிலையில்தான் பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் அறிக்கையில் குடும்பத் தலைவருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை எப்போ வந்து இவங்க சைன் போடுவாங்க அப்படிங்கிறதான் வந்து எல்லாத்தோட எதிர்பார்ப்பாக இருந்தது முதல் நாள் முதல் கையெழுத்தில் இந்த அஞ்சு கோப்புகளை கையெழுத்திட்டதில் ஆறாவது கோப்பாக வந்து இதை கையெழுத்திடுவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் வந்து அதை பண்ணலை ஏன்னா வந்து நிதி சுமை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த நிலைமையில் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கொடுக்க முடியாத இருக்குது ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இது குடும்ப தலைவர்களுக்கு மட்டும்தான் எல்லா ரேஷன் கார்டும் கிடையாது அதனால வந்து கொஞ்சம் எளிதாக வந்து நிதி ஒதுக்க முடியும் அப்படின்னு வந்து நிறையா நிதி வல்லுநர்கள் சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் சீக்கிரமாக இந்த கோப்புகளில் கையெழுத்திடுவார் அப்படிங்கிறதான் வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த நிலையில் கலைஞரோட பிறந்தநாளான ஜூன் மூணாம் தேதி இந்த திட்டம் வந்து தொடங்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து ஜூன் மூணாம் தேதியிலருந்து பதிமூணு பொருள்கள் கொண்ட கொரோனா நிவாரண தொகுப்பை வந்து ஸ்டாலின் வழங்குறாரு அந்த நிவாரணத்தொகோடையே வந்து இதையும் வழங்கினாங்க அப்படின்னா ஊரடங்கு அமலில் இருக்கிற நிலையில் இந்த உரிமை தொகை வந்து பேருதவியாக இருக்கும் அப்படின்னு நிறையா பெண்கள் கருதுறாங்க இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா தமிழ் டுவெண்ட்டி த்ரீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ